வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் கேடிஎம் 390 அட்வென்ச்சருடைய 2022 அப்டேட் என்னங்கிறத பார்க்க போகிறாங்க. இந்த பைக்குடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம மீண்டும் பேச வேணாம். ஸோ நம்ம டைரெக்டாக அது என்னென்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க கேடிஎம் சைட்லேருந்து அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேடிஎம் 390 அட்வென்ச்சருடைய 3 அப்டேட் அப்புறம் 2 நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக் இப்போ கரண்ட்டில் 2021 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 5-spoke alloy wheels-ஓட இருக்குது. 2022 வந்து பார்த்தீங்கன்னா 10-spoke alloy wheels-ஓட வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து வீல் வந்து ரொம்பவுமே ஸ்டிஃபாக இருக்கும், ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 2021 மாடல்ஸில் இருக்குது. இதில் ரைடர்ஸ் ஃபீல் பண்ணுற பெரிய நெகட்டிவ் இஷ்யூ அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரீட் மோடுக்கும் ஆஃப்ரோடுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஆகுது. அதனால் ஆஃப்ரோடில் நம்ம ஸ்லிப் ஆகுது, வீல் ஸ்லிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரைடர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த 2022 390 அட்வென்ச்சரில் அதை வந்து சரி பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராக்ஷன் மோடு வந்து 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரீட் மோட், இன்னொன்று ஆஃப்ரோடு மோடு. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேஜரான அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் மோடும் ஆஃப்ரோட் மோடும் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். எப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறீங்களோ அப்போ வந்து ஸ்ட்ரீட் மோடு வந்து எனேபிள் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் சடனாக ஒரு ஆஃப்ரோடுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆஃப்ரோடுக்கு சேஞ்ச் ஆயிரும். இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. மூணாவது அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலர் ஆப்ஷன். இந்த பைக்கு 2022 ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வரப்போகுதுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வித் ஆரஞ்சு, ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வித் ஆரஞ்சு. இந்த மூணு அப்டேட் தான் நமக்கு 2022 390 அட்வென்ச்சரில் நமக்கு கிடைக்க போகுது, ஓகேங்களா? அப்புறம் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி அடுத்து பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்குடைய ப்ரைஸ் லிட்டில் பிட் ஹை ஆகுதுங்க. அதாவது ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் இல்லை, பட் ப்ரைஸ் வந்து ஹைக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாட் ஷுர் என்ன எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரில, அவங்க எதுவும் அதை பற்றி மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் ப்ரைஸ் ஹைக் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேடிஎம் 390 அட்வென்ச்சர் வந்து பிப்ரவரி 2022 ஷோரூம்ஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. டோட்டலாக இந்த வீடியோவில் இவ்வளோதாங்க. வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம், சரிங்களா? இந்த 5 விஷயந்தாங்க நமக்கு கேடிஎம் 390 அட்வென்ச்சருடைய 2022 அப்டேட் அண்டு நோட்டிஃபிகேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ண உங்களுக்கே தெரியும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.